இடியாப்ப சிக்கலில் இருக்கக்கூடியவர்கள் இடியாப்பத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடியாப்ப சிக்கல் வாழ்க்கையில் இருக்குது. பேசும்போதே இடியாப்ப சிக்கல்னால் அங்கே ராகுகேது பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு இருக்கும். என்ன பண்ணாலும் தெரியுங்க, இந்த இடியாப்ப சிக்கல் தீரவே மாட்டேங்குதுங்க இப்படி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ராகுகேது அதிக அளவில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும், இடியாப்பத்தை வாங்கி இல்லை இடியாப்பம் நீங்களே பண்ணி அதில் நல்லா தேனோ அல்லது சர்க்கரையோ என்ன வேணால் போட்டு அதை வந்து காக்காவுக்கு வச்சுருங்க. காக்கா சாப்பிட்டு இது பண்ணிடுச்சு, அது சுத்தமாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடியாப்பச்சிக்கல் சீக்கிரமாக தீரப்போகுதுன்னு அர்த்தம். எந்த ஜீவராசியும் அதில் வாயே வைக்கலை அப்படின்னா, காக்கா சாப்பிட்டதோ இல்லையோ வேறு ஏதாவது சாப்பிட்டா கூட ஓகே தான், ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து சாப்பிட்டுட்டு போயிடணும். நீங்கள் அதை வச்சு பாருங்கள். அப்படி எதுவுமே சாப்பிட்லையா அந்த இடியாப்ப சிக்கல் வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து டார்ச்சர் பண்ண போகுது, நமக்கு வந்து போட்டு பார்க்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு சிக்கல்னால் பரவாயில்ல, நிறைய சிக்கல். அந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடியுது, இடியாப்பத்தோட தொடக்கமும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, முடிவையும் கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் இடியாப்ப சிக்கலுங்கிறது அர்த்தம். அப்போ அதை மாதிரி தான் ராகுவையும் கேதுவையும் தொடக்கத்தையும் முடிவையும் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. எப்படி வந்து சிவனின் அடிமுடியை காணாத முடியோ, திருப்படியும் காணாமல் முடியாத மாதிரியான இதோ, அதே மாதிரி தான் இந்த கர்ம வினைகளின் எங்கே ஆரம்பம் எங்கே முடியுங்கிறத தேடணும்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் இடியாப்பத்தை காக்காவிற்கு வைப்பது, சனி பகவானின் ஆராயத்துவமான காக்காவிற்கு வைப்பது, அந்த இடியாப்ப சிக்கலிலிருந்து தீர்வு கிடைக்கும். இடியாப்பம்தான்ட்டு இல்லை, ஜாங்கிரி கூட இடியாப்பத்தோட அம்சம் மாதிரி தான். அதுவும் சுருளாக இருக்கிறது எல்லாமே கேது, சுருண்டு 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 இருக்கக்கூடியது. புரோட்டா கூட அதில் தான் வரும். புரோட்டா வந்து சூரியன்லேயும் வரும், புரோட்டா வந்து கேதுலேயும் வரும். ஏன்னா அவங்க அப்படி சொல்லிட்டு 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 அது ஒரு இது மாதிரி தானே இருக்குது. சுருள் வடிவம் எல்லாமே கேது தான், அதுதான் ஒயரு கேது. இப்போ நம்ம சுருட்ட முடியாது இருந்ததுன்னா அவனுக்கு கேது அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான பிளானட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சில பேருக்கு சுருண்ட கேசம் இருக்கும், சுருண்ட தலைமுடி இருக்கும், அப்போ அங்கே கேதுவின் ஆதிக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸில் இருக்குது, மைனஸ் கிடையாது. உடனே மைனஸ்ன்னு நினச்சக்கூடாது. சில விஷயங்கள் ப்ளஸ்ஸு, சில விஷயங்கள் மைனஸ். எல்லா கிரகமும் நல்ல கிரகமும் கிடையாது, எல்லா கிரகமும் தீய கிரகமும் கிடையாது. சனியும் நல்லது பண்ணுவார், கேதுவும் நல்லது பண்ணுவார், ராகுவும் நல்லது பண்ணுவார், ராகுவும் கெடுதல் பண்ணுவார், குருவும் கெடுதல் பண்ணுவார், குரு நல்லதும் பண்ணுவார். அவங்கவுங்க ஜாதகத்தில் அது எப்படி இருக்குங்கிறத அலசி ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில வழிமுறைகளை பின்பற்றிட்டோன்னா நாம் தப்பிச்சுக்கலாம், நிறைய விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம். சும்மா வந்து இப்படி ஒரு ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சாப்புல சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும், கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் நடக்கும். சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து நம் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம். எப்படி நம்பர் எழுதுகிறோமோ அதேமாரி தான், நம்பர் எழுதுறதுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான், அதில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்பரும் கிரகங்களும் ஒன்று தானே, ஒன்றுனா சூரியன், ரெண்டுனா சந்திரன், மூணுனா குரு, நாலுனா ராகு, அஞ்சுனா புதன், ஆறுனா சுக்கரன், ஏழுனா கேது, எட்டுனா சனி, ஒன்பதுனா செவ்வாய். அப்போ அதையே மாற்றி 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 போட்டு 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 எழுதும்போது அதோட விஷயங்கள் தான் நமக்கு வந்து எல்லாமே அடி மேலே ஏதோ ஒன்று நடக்குது. நல்லது நடக்கிறது தான் அது தான், கெட்டது நடக்கிறதும் அதனால தான். இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்றோமா, அதுவும் கிரகம் தான் முடிவு பண்ணும். இன்றைக்கி நம்ம வந்து பச்சை வாழைப்பழம் சாப்பிட்றோமா, அதுவும் கிரகம் தான் முடிவு பண்ணும். இன்றைக்கி நம்ம வந்து பழைய சோறு சாப்பிட்ணுமா, அதையும் கிரகம் தான் முடிவு பண்ணும். பழைய சோறுனா சனி, பழசுனாலே சனி தான். சில பேர் பழைய சோறை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், அவனுக்கு சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும், சனியை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான பழசை அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பான், இன் 1947 நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அதாக இருந்தேன், இதாக இருந்தேன், இப்படி இருந்தேன். அப்போ அது பழசு, இந்த ஜில்லாவிலேயே அதர பழசு மாதிரியான விஷயங்களை பேசுனா அது சனியோட தாக்கம், அது ப்ளஸ்ஸாக மைனஸானு அவன் ஜாதகத்தை பொறுத்து பார்த்து இது பண்ணணும். அது வந்து சனி யோகாதிபதியாக இருந்தால் ப்ளஸ்ஸு, சனி சரியில்லாத மாரகாதிபதி பாதகாதிபதி இல்லை அஷ்டமாதிபதியாக இருந்தால் அது மைனஸு. அப்போ அவன் நெகட்டிவாக இப்போ பேசிக்கிட்டே இருக்க அவனுக்கு நெகட்டிவான விஷயங்களாக நடந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். இப்போ சனியோட இது தான் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடியது. சனியோட பெயர்ச்சி நடக்க போகுதுன்னா அந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதோட தொடக்கமே வந்து ஒரு பெரிய தலையை காவு வாங்கிட்டு தான் வந்து இது பண்ணும். அதுதான் ராணி எலிசபெத் ராணி வந்து போட்டாது, ஏன்னா வந்து அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு, ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. மிகப்பெரிய ஆளுமை, உலக வல்லரசாக இருந்தவர்கள், இந்தியாவுக்காக அடிமைப்படுத்தியவர்கள். அப்போ அங்கே ஒரு அடி விழுகுதுன்னா அது இங்கே வரைக்கும் அந்த சத்தம், இங்கே அடித்து அங்கே வலிக்குங்கிற மாதிரி
யார் யாரெல்லாம் ஆடிட்டு இருந்தானோ, யார் யாரெல்லாம் வந்து ஒரு 10-50 வருஷமாக வந்து மக்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை கொடுத்தார்களோ, அவங்க எல்லாம் இனிமேல் அடி மேலே அடி சம்தி அடி வாங்குவாங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்திரன் நம்பிராஜன்.